ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. மேல் மருவத்தூர் வரையிலும் போகணும்னு தெரியுமில்ல, தேவையான டீசல் வாங்கி வச்சிருக்க கூடாதா? ராத்திரி நேரம் போக்குவரத்து இல்ல, எப்ப போய் எப்ப டீசல் வாங்கிட்டு வந்து நாம எப்ப புறப்படுறது? எல்லாரும் பசியோட வேற இருக்காங்க. ஆமாங்க, என்ன செய்யறது? சக்தி, பக்கத்துல கிராமம் இருந்துச்சுன்னா முதல்ல சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். சரி, நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். ஆகட்டும் சக்தி. சக்தி, அங்க பாத்தீங்களா? ஜன நடமாட்டமே இல்லாத நேரத்துல இப்படி ஒரு கடையா, ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா இந்த ராத்திரி நேரத்துல யாரு வந்து வாங்குவாங்கன்னு இப்படி இட்லி தோசை எல்லாம் சுட்டு அடுக்கி வச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிட ஏதாவது கிடைக்காதான்னு இப்ப நீங்க தேடிட்டு வர்றியா? இந்த மாதிரி பசியோட வர்றவங்களுக்கு உதவறாமே தான் பாதி ராத்திரில இந்த பங்காரமா கடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா? நாங்க பசியோட வரமுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அட பாப்பா, பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளைங்களோட பசி? நான் மனுஷங்களை பாக்குறது இல்ல, அவங்க மனசத்தான் பாக்குறது. சரி சரி, எனக்கு பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமா புறப்படுங்க. அது முழுதுமே எங்களுக்கு தேவைதான். அங்க அவ்வளவு பேர் பசியோட காத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. எவ்வளவு பணம் வேணுமா? இதுக்கு பணமா? சரி, கையில இருக்கிறத கொடுங்க. என்ன தேடுறீங்க? அவசரத்துல பணம் கொண்டு வர மறந்துட்டமா? கொஞ்சம் இருங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, உங்களை நான் நம்புறேன். செவ்வாடை தொண்டர்கள் சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். வாங்கிட்டு போங்க. நாளைக்கு காலையில வாங்க. வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். வரமா. மேதினி போற்றும் மேல்மருவத்தூர் மண்ணில் சுயம்பாய் எழுந்தருளியுள்ள அன்னை ஆதி பராசக்தி அனுதினமும் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை புரிந்து வருகிறாள். அந்த மகாசக்தியின் மானிட அவதாரமாய் பூமியில் வலம் வரும் எங்கள் சித்தர்பீட நாயகர் பங்காரு அடிகளார் இனம், மொழி, நிறம், மதம் போன்ற மனித பேதங்களையே கடந்த ஞானி
அந்த தர்ம புதல்வன் உரைத்த தார்மீக மந்திரம் ஒரே தாய் ஒரே குலம். குலம் என உரைத்த அடிகளே பரியவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வரியவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. வீட்டையும் ஆலயம் போல் இவன் பலம் வந்து வணங்குகிறான். ஆதி சக்தியின் மறுபிறப்பாய் எங்கள் ஐயனும் விளங்குகிறான். சோழும் மாந்தர்கள் இருள் நீக்கும் ஞான சூரியன் இவன் அல்லவா. காலம் காலமாய் தவம் இருந்து பெற்ற காவிய மகனல்லவா. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே பருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழவே. சனமாந்தரும் சரிசனந்தான் முதல் தரிசனம் அவர்களுக்கே. ஆலயம் தோன்றிய நாள் முதலாய் இது வழி வழி வந்த வழக்கே. கருவை தாங்கிடும் தாய் குலமும் இங்கு கருவறை புகுந்திடலாம். பூஜை புனஸ்காரம் யாவையுமே இங்கு பூபயர் புரிந்திடலா. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே பருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழவே. மதங்கள் யாவையும் கடந்து நிற்கும் அன்பு மார்க்கத்தை காட்டியவன். மனிதர் யாவரும் ஓரினந்தார் எனும் நியாயத்தை நாட்டியவன். மூல மந்திரம் ஓதுகிறார் எங்கள் முன்பினை தீர்ந்திடவே. மருவத்தூரிலே கொலுவிருக்கும் எங்கள் மன்னவன் வாழியவே. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே பருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழவே. அடிகளே வருகவே முனிவனே வாழவே, அடிகளே வருகவே முனிவனே வாழவே வாழவே. Thank you.
அண்ணே அண்ணே. என்ன நீ இப்படி பாக்குற? இப்ப உன்ன பார்த்தா இந்த மாரிமுத்தோட தங்கச்சி மாதிரி இல்ல, பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி இருக்க. உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஆமா, என்னமா இது? சாப்பாடு. அது தெரியுது, யாருக்குன்னு கேட்டேன். அவருக்குதான். உன் புருஷனுக்கா? அவன் தான் காலையில மில்லுக்கு போகும்போதே மத்தியானம் சாப்பாடு கையோட எடுத்துட்டு போயிடுவானே. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? அது அது அவர் மறந்துட்டு போயிட்டாருன்னு ஆட்டு மீன் கொண்டு வந்து தெருவில் வித்தாங்களா? அவருக்கு பிடிக்க மீன் வாங்கி சமைச்சேனா? அதான் அப்படியே கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாமே. நீ வெக்கப்படுறத பார்த்தா இது வெறும் சாப்பாட்டு விவகாரமா மட்டும் தெரியல. சரி சரிப்போ. இந்தமா மச்சா, மில்லுக்கு லீவ் போட்டுட்டு சினிமா இனிமா கூப்பிட்டா கண்ட படத்துக்கு போயிடாத. நல்ல பக்தி படமா பாத்துப்போ. என்ன சரிண்ணே, சின்ன வீடுன்னு ஒரு பக்தி படம் வந்திருக்கா, அதுக்கே போறோம். என்னது சின்ன வீடா? பழனிசாமி, கற்பகத்தை நீ வந்து பார்த்த எவ்வளவு நாளாச்சு. மனநில சரியில்லாம இருக்கிற இந்த நேரத்திலையும் அவளுக்கு ஓ நினைவு மட்டும் எப்போ இருந்துகிட்டே இருக்கு. மன்னிக்கணும், எனக்கு கற்பகங்கிற மனைவி இருந்தது உண்மைதான். ஆனா அவளை என் மனசால விவாகரத்து பண்ணி ரொம்ப நாளாச்சு. பழனிசாமி, என்னப்பா இப்படி ஒரேடியா உறவு முடிச்சு பேசுற? ஒரு நாளாவது உன் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவன் என் தங்கச்சிங்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும். அதுக்காக பிறந்ததுல இருந்தே இந்த உடம்போட ஒட்டி இருக்கிற கைகாலுக்கே ஒண்ணுன்னா வெட்டி எரிஞ்சிடறான். என்னமோ பாதியில வந்த பொண்டாட்டிய பத்தி பெருசா பேச வந்துட்டியே. மாரிமுத்து, அவளை என் தாரமா ஏத்துக்க தயாரா இருக்கேன், ஆனா பாரமா ஏத்துக்க முடியாது. ஏப்பா, உன்னை என்ன உடம்பு சரியில்லாம இருக்கிற என் தங்கச்சிக்கு வந்து பணிவிட செய்ய சொல்றனா, இல்ல அங்கங்க கடன் வாங்கிட்டு வந்து அவளுக்கு வைத்தியம் பார்க்க சொல்றனா? தாலி கட்ட தோஷத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் வந்து அவளை பார்த்துட்டு போனா அவன் மனசுக்கு ஆறுதலா இருக்குமே தான் சொல்றேன். ஏய், சும்மா வளவளன்னு பேசி நிக்காத, நான் ஒரு மாதிரி. அப்புறம் நீ ஊருக்காரங்க மத்தியில் அவமானப்பட வேண்டியது வரும். ஜாக்கிரதை, சீட்டப்படுக்கடா. பழனிசாமி, மருவத்தூரான சாட்சியா வச்சு நடந்த கல்யாணம் பாயுது, அதுக்கு நீ தர மரியாதை தானா? இந்த
இந்த மேல்மருவத்தூர் அம்மை அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசிய மனசை மாத்திரலாம் நினைக்காத. அந்த மேல்மருவத்தூராலே வந்து நேர்ல நின்னு சொன்னா கூட நான் உன் தங்கச்சி ஏத்துக்க முடியாது. சீட்ட மறுபடியும் கலச்சு புதுசா போடுங்கடா. நீ மனசார ஏத்துக்கணும். அம்மாவா அம்மா? ஏண்டா வாங்கின கடனை உங்க ஆத்தால வந்து கொடுப்பா? கம்மனாட்டி, டேய் அதை எடுத்து வண்டியில வைங்கடா. கொலகார பாவி, உழவனுக்கு ஏர் கலப்பதான் தெய்வம்னு சொல்லுவாங்க, அதை புடிச்சிட்டு போறியே, நீ நல்லா இருப்பியா? ஐயா சாபம் விடுறாரு. வழக்கம் போல அது இருக்கட்டும். தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, வைத்திய செலவுக்கு 1000 ரூபாய் வேணும்னு கடன் வாங்கினிய, எப்ப திருப்பி தர? வட்டி முதலுமா? தானா வீடு தேடி வரும். அசலே காணோம், வட்டி குட்டி போடுதா? நேரம் பார்த்துதான் நீ வந்து கடனை திருப்பி கொடுப்பியா?
உன் பரம்பரை வீடுன்னு ஒரு பெரிய கட்டடமா இருக்க, அதை இடிச்சு கல்ல வித்தாலே கடன் அடிச்சிடலாம. பெரியவங்க சேர்த்து வச்சிட்டு போன சொத்தை மட்டும் இல்ல, கௌரவத்தை விக்கிற புத்தி எனக்கு இல்ல. மாறி அடுத்த மாசம் இதே தேதியில உன் வீடு தேடி வருவேன். வாங்கின கடனை திருப்பி தரல, இந்த ராஜதுறை ராட்சச துறையா மாறிடுவேன். மருவத்தூரில் நடப்பதெல்லாம் மந்திர வித்தையில்லே, அந்த மகான் சொல்லும் வாக்கினிலே சந்தேகமில்லை. மருவத்தூரில் நடப்பதெல்லாம் மந்திர வித்தையில்லே, அந்த மகான் சொல்லும் வாக்கினிலே சந்தேகமில்லை. அன்ன என்ன அடிகள் என்ன இருவரும் வண்ணு, இதை அன்னையே சொல்கிறாள் திருக்கணும் கண்ணு. காயத்ரி, என்ன? நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நேத்து உன்ன மருவத்தூர் கோயில் வாசல்ல பாத்தாங்களா, கூட்டத்தோட கூட்டமா நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தியாமே, என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, என் சிநேகிதிக்கு குணமாகும். அதுக்காக அந்த தாயோட சந்நிதியில பிச்சை எடுத்தத நான் ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். சரியா போச்சு. அந்த பொண்ணோட அண்ணன் வைத்திய செலவுக்காக என்ன கடன் வாங்கிட்டு இருக்கான். வியாதி இருந்தா தானே எனக்கு வட்டி வந்துகிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா அந்த வியாதி குணமாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு இருக்க, அதுவும் நம்ம செலவுல. ஏமா, எனக்கு வருமானம் வரது உனக்கு பிடிக்கலையா? ஏன்னா இப்படி பணம் பணம்னு அலையிற? அம்மா, நான் வியாபாரத்தை பொறுத்த அளவுல குடும்ப கட்டுப்பாடு அனுசரிக்கிறதே கிடையாது. என் வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும், என் பொட்டியை நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இனிமே நீ சம்பாதிக்க வேண்டியது பணம் இல்ல, புண்ணியம் தான். புண்ணியத்தை பேங்க்ல போட முடியாது, அதை எடுக்கிறதுக்கு செக் தர முடியாதுமா. ஆமா, நீ எப்படி எனக்கு தங்கச்ச பிறந்த? நர்ஸ் மாத்திட்டாள? உன்ன திருத்தவே முடியாது. மாரிமுத்தண்ண நமஸ்காரம், நான் தான் கல்யாணம் புரோக்கர் கைலாசம். வாயா வா, என்ன விஷயம்? விஷயம் இல்லாம வருவேனா? உட்காரலாமா? உட்கார் உட்கார். என்ன உட்கார சொன்ன முதல் ஆள் நீங்க தான். நம்ம வேலையை ஆரம்பித்தவுடையதுதான். எல்லாம் வல்ல ஆண்டவன் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை. என்னையாது ஏன் கற்பூரத்தை நினைக்கிறேன்? அண்ணே, புரோக்கர்னா பொய் தான் சொல்லுவான்னு ஊர்ல நம்புறாங்க. அதனாலதான் எங்க போனாலும் ஆரம்பத்திலேயே இப்படி சத்தியம் பண்ணிடுறது என் பழக்கம். சரி சரி, விஷயத்துக்கு வா. அண்ணே, பக்கத்துல ஒரு பொண்ணு, தங்கஜம்னு பேரு, வயசு 16 வருஷம் 10 மாசம் 13 நாள் தான். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம். எப்படி வசதி? யோ, நான் உன்ன பொண்ணா கேட்டேன். இதையெல்லாம் கேட்கணுமா? வீட்டுக்குள்ள கருவாறு வருத்தா, வீதியில போன நாய்க்கு ஜொல்லு வருகிறதெல்லாம் அப்படித்தான். வயசு பசங்க எங்க இருந்தாலும் நான் மோப்ப முடிச்சிருவேன், அங்க வந்துருவேன். அண்ணே, அந்த கல்யாண தேதி? யோ, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த கல்யாண பேச்சு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராதே. அண்ணே, எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்கு உடம்பு குணமாகணும், அவ பழையபடி புருஷனோட போய் சந்தோஷமா வாழணும். அது வரைக்கும் இந்த மாரிமுத்துக்குன்னு தனி வாழ்க்கை கிடையாது. என்னென்ன இந்த காலத்துல போய் தங்கச்சி கொட்டாங்கச்சின்னு என்ன தியாகின்னு தலையா வைக்க போறாங்க பாருங்க. அண்ணே, நான் சொல்ற இடம் பெரிய இடம், கல்யாண செலவு எல்லாம் அவங்களே பாத்துருவாங்க. நீங்க பைசா செலவு இல்லாம புள்ள பத்துக்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. 10 பைசா கற்பூர நஷ்டம், இத புள்ளாறு கோயில் உடைச்சிருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். ஏம்பா, முதல் மனைவி உயிரோடு இருக்கிறப்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியாமே, நம்ம ஊருக்கு இது புது பழக்கமா இருக்கு. என் நிலைமை எனக்கு தாங்க தெரியும், 2 வருஷம் ஆச்சு, இன்னைய மனைவி பைத்தியம் தெரியல. இப்படியே போற என் வாழ்க்கை என்ன வருதுங்க? குழந்தை குட்டி பெத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை ஒரு ஆம்பளைக்கு இருக்காதா? நியாயம் தான். சரிங்க, என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்பட்டிருந்து, புருஷன் பைத்தியமாயிட்டான்னு தள்ளி வச்சுட்டு இதே மாதிரி என் தங்கச்சியை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இந்த ஊர் ஏத்துக்குமா? இதுவும் நியாயம் தான். நீங்க என்னங்க, இவன் சொல்றது நியாயங்கிறீங்க, அவன் சொல்றது நியாயங்கிறீங்க, தலைவர் ரொம்ப குழப்பா இருங்க. அட, அவசரத்துல பிறந்தவனே, ரெண்டு பக்கத்து நியாயத்தை கேட்கறதுக்குதான் ஆண்டவன் ரெண்டு காதையும் படைச்சிருக்கான். அப்ப ஒரே ஒரு வாய் இருக்கே, அது எதுக்கு? எப்பவும் ஒரே பேச்ச பேசணும், அதுவும் ஒழுங்கா பேசணும்ன்றதுக்காக தான் ஆண்டவன் ஒரே வாய படைச்சிருக்கான். அப்படி ஒரு நியாயமான பேச்ச பேச இந்த ஊர்ல உங்களை விட்ட வேற யாருங்க இருக்கா? தீர்ப்புங்கிறது தெய்வ வாக்கு சமங்க. இந்த வழக்குல அப்படி ஒரு தீர்ப்ப நீங்க தான் சொல்லணும். மனைவிக்கு மனநிலை சரியில்லை, மறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டத்துல இடம் இருக்கலாம், ஆனா எந்த நிலைமையிலும் இணை பிரியாம இருப்போங்கிறது தான் இந்து தர்மம். பழனிசாமி, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்கிற அதிகாரத்துல நான் தீர்ப்பு வழங்கல,
வயசுல கொஞ்சம் மூத்தவன், அனுபவம் இருக்கு. அதனால சொன்னேன், தம்பி தெய்வம் கண்ணை திறக்கும், உன் மனைவிக்கு உடம்பு சரியா போயிடும்பா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழதான் போறீங்க, இந்த ஊரே பார்க்கதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. எனக்கு தெரியுங்க, இப்படி வளர்த்து நீங்க மாறி முத்துக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு ஒரு காலம் இதனால ஒத்துக்க முடியாது. நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு காரணமே நான் மறுகல்யாணம் பண்ணிக்க போறத ஊரறிய சொல்றதுக்காகத்தான். திட்டவட்டமா சொல்றேன், என் ரெண்டாம் கல்யாணம் நடந்தே தீரும். மேல்மருவத்தூர் கோயில்ல அதர்வனக்காளி சன்னிதானம் இருக்கு. அதை வணங்குறவங்களுக்கு பேய், பிசாசு, பில்லி, சுண்ணியம் போன்ற தீய சக்திகள்ல இருந்து விடுதலை கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. கற்பனை தாங்க கூட்டிட்டு போனா நிச்சயம் குணமாயிருங்க. வேண்டுதலை கேட்டவுடன் வாடியம்மா நீயே.
தங்கச்சி, தங்கச்சி, வர்ற ஆவணி மாசம் 13ஆம் தேதி அற்புதமான முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம். சந்தோஷமா தாம்பரத்தை மாத்தீங்க. அண்ணா அண்ணா, மாப்பிள்ள சார்பா நீங்களே தட்டு வாங்கிக்கங்க. நிறுத்துங்க. நீங்கெல்லாம் பெரிய மச்சிங்க தானே. உங்க வீட்டுல பொண்ணு பிள்ளைங்க இருக்குல்ல, ஒரு பாவம் மரியாதை என் தங்கச்சி ஒதுக்கி வச்சுட்டு இறக்கமே இல்லாம அவன் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சுட்டான். அவனுக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? இது இதுதான் அவனுடைய மூத்த சம்சார கற்பகம். என் தங்கச்சி கைலாசம், மூத்த மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஊரடைய ஒதுக்கி வச்சிருக்குன்னு சொன்ன அந்த பொண்ணு மகாலட்சுமியாட்ட நல்லா இருக்கையா? அந்த பொண்ணுக்கு என்னையா குறைச்ச? பிடிச்சிருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் நினைச்சேன். இப்படி கமிஷன் வாங்க நேரத்துல கால வாரம் தெரியாம போயிடுச்சு. ஒன்ன மாதிரிதாயா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் என் தங்கச்சி ஒரே அடியா போய் சேர்ந்துருவான்னு நினைச்சானுங்க. ஏதோ அந்த மருவத்தூர் அம்மா கருணையால மறுபடியும் இவளுக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற பாக்கியம் கிடைச்சது. கற்பகம், எங்கே நின்றுட்டு இருக்க? இது ஓ வீடு. உன்னை தடுத்து நிறுத்துற யோகியத இங்க எவனுக்கு கிடையாது. உள்ளவா. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நான் உங்க பழைய கற்பகமா திரும்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கங்க. என்ன மன்னிச்சிரு கற்பகம், நான் தப்பு கணக்கு போட்டேன். நாங்களும் தான் தப்பு கணக்கு போட்டுட்டோம். இந்த தரகம் பேச்ச கேட்டு நாங்க இங்க வந்த பாரு, எங்க புத்திய ஜோட்டால் அடிக்கணும். வாங்க போலாம். வாங்கியா போய கற்பகம், நான் போயிட்டு அப்புறமா வரேன். அந்த காரியத்தை முழுசா முடிக்காம பரப்பிட்ட எப்படி? மறுகல்யாணம் பண்ணியே திருவேன்னு அன்னைக்கு பஞ்சாயத்துல சபதம் போட்டேன். இது கூட ஒரு வகையில எங்க ரெண்டு பேருக்கும் மறுகல்யாணம் மாதிரி தான். பிரிஞ்சிருந்த நாங்க நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. எல்லாம் அந்த சித்தாடும் வள்ளி அன்னை மருவூர் அரசியோட மகிமை. ஓம் சக்தி, 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 மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் கதிராமங்கலம். சின்ன பசங்களை கெடுக்கிறதுக்குன்னே சிகரெட்டு கடை சாராய கடையை திறந்து சீரழிக்கிற இந்த ஊர்ல இப்படி ஒரு பக்தி மன்றத்தை திறந்து வச்சிருக்கிறியப்பா. நீ வயசுலதான் சின்னவனே தவிர மனசுல பெரியவன். பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தங்கச்சிக்கு உடல்நல குணமாகி அவ மறுபடியும் புருஷனோட போய் சந்தோஷமா வாழ்வான்னு அன்னைக்கு பஞ்சாயத்துல நீங்க மனசார சொன்னீங்க. உங்க வாக்கு அந்த மருவத்துறம நிறைவேற்றி வச்சுட்டா. அதுக்கு நன்றி கடனா தான் இந்த வழிபாட்டு மன்றத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க நடனா என்ன போய் பாராட்டுறீங்களே? அது இல்லப்பா, இந்த கலியுகத்துல அந்த தாய் செய்யற அற்புதங்களை அடிக்கடி மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலன்னா நம்ம நாக்கு செத்து போயிடும். நான் வரட்டும் ஐயா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயா புறா ரோஸ்ட். ஆண் புறாவா பெண் புறாவா? ஆண் புறாங்க. ரசனை இல்லாத சமயக்காரையா? ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? இரு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிறேன். இப்ப நிதானமா இருக்க சொல்லு. அந்தஸ்து பழக்க வழக்கம் தப்பு தண்டா, இது எதுலையுமே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லை. அது தெரிஞ்சதான மச்சான். ஆமா மச்சான், மச்சான் மச்சான்னு வாய் நிறைய சொல்றியே தவிர ஒரு வார்த்தைக்கு உன் தங்கச்சி எனக்கு கட்டித்தரேன்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிருப்பியா? ஓஹோ, நீ அங்க வரியா? என் தங்கச்சி உனக்கு தான வார்த்தை கொடுக்க நான் ரெடி. ஆனா அப்படி குடியும் கூட்டியுமா இருக்கிற உன்னை பார்த்து அவளுக்கு பிடிக்காதே. 1000 தான் பணக்காரியா இருந்தாலும் ஏழையவே வாழ்ந்துகிட்டு இருக்கா. படிச்சவளா இருந்தாலும் பழைய பழக்க வழக்கங்களுக்கு தான் மதிப்பு தரா. ஒரு பொய்ய சொல்லி உன் தங்கச்சி எனக்கு கட்டி வைக்க கூடாதா? நான் யோசிக்கிறேன். ஒரு அருமையான ஐடியா.
என் தங்கச்சி மருவத்தூர் அம்மன் பக்தர். மருவத்தூர் அம்மன் பக்தர்கள் போடுற சகப்பு டிரெஸ் போட்டுட்டு வா. அங்க வந்து சகப்பு டிரெஸ் சொல்லிடாத, செவ்வாடைன்னு பக்தி மயத்தோட சொல்லு. அந்த பக்தி மயத்தை பார்த்து அவ ஓ மேல பிரியப்படுவா. அந்த பிரியத்தை வச்சு உனக்கு அவளை நான் கட்டி வச்சிடறேன். அவ்வளவுதானே, நாளைக்கே அந்த வேஷத்தை போட்டுறேன். ஓம் சக்தி அம்மாவே சரணம் பண்ணு, கோஷத்தையும் போட்டுறேன். ஐயா என்னையா இது? என்னடா ரொம்ப பச்சையா நாளாச்சு, திடீர்னு சகப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாக்குறியா? சும்மா ஒரு நாள் கூத்துக்கு போடுற வேஷம். தப்புங்க, காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியங்கிற அஞ்சு விதமான மிருக குணங்கள் மனுஷனுக்குள்ள இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குணங்களை அடக்கி ஆள்றதுக்கு தான் இந்த செவ்வாடைய போடணும். உங்க மாதிரி பஞ்சமா பாவங்களை அஞ்சாம செய்யறவங்க இந்த செவ்வாடைய போட்டா உங்க மனசுக்குள்ள இருக்கிற மிருக குணங்களே வெளிப்பட்டு வந்து உங்களையே அழிச்சிடும். ஜாக்கிரத, மிருக குணம் வெளிப்படும் அழிச்சிருமனு என்னமோ வேதாள கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே. சூப்பர் மேன கேள்விப்பட்டிருக்கியா? நான் சூப்பர் மிருகம், புலி சிங்கம் எல்லாம் எனக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி. என்ன இது வண்டி கோளாறு பண்ணுது? வெளிப்பட்டு வந்து உங்களையே அழிச்சிடும். ஜாக்கிரதை, கழட்டி போட்டுறேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, கழட்டி போட்டுட்டேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க.
நான் எங்க இருந்தா என்ன? எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த மேல் மருவத்தூர் தாய் நடக்கிற நியாய அநியாய எங்களை பாத்துக்கிட்டு தானே இருக்கா? ஒரு புரோக்கர் தான் பொய் சொல்லி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த காரியத்தை ஒரு அண்ணனே பண்ற துர்பாகியம் ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 1000 தப்பான திட்டங்கள் போட்டாலும் அந்த மேல்மருவத்தூர் தாய் எனக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா. இது நிச்சயம். மச்சா, என் வேஷம் கலைஞ்சு போச்சே, எப்படி உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பொய் தானே சொல்லிருக்கோம், இன்னும் மீதி 999 பொய் இருக்கடா, முயற்சி பண்ணுவோம். இது என்ன சிரிப்பா? ராஜதுர ஐயா உங்ககிட்ட கொடுத்த கடனை வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. என்கிட்ட அப்ப பணம் இல்ல, அடுத்த மாசம் எப்படியா திருப்பி தான் சொல்லுங்க. பணம் இல்லன்னா அதுக்கு ஈடா வேற எதையாவது வாங்கிட்டு வர சொன்னாரு. என்கிட்ட வேற என்ன இருக்கு? என் உயிரை தவிர. உன்னை போன்ற ஆட்களுக்கு உயிரை விட மேலானது மானம். அந்த மானத்தையே பறிச்சுக்கிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி உனக்கு ஒரு கம்பு உடுக்க, அந்த ரெண்டும் இல்லாம நீ வீதியில போனா பாக்குறவங்க காரி துப்புவாங்க. அத பார்த்து எங்க ராசதுர ஐயாவுக்கு பரம சந்தோஷமா இருக்கும். முடியா முடியாண்ணா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுக்கணும், அதனால உங்க எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. உங்களை ஆறுதல் படுத்தணும்னு வந்தேன். உங்க ஆசீர்வாதத்தோடு போறேன். வரீங்க? பாவம், நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி காலமாயிட்டாரு. இவன் கெட்ட நேரம் மிராஸ்தா ராஜவர் கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கான். அவன் என்ன செய்வானோங்கிற பயத்திலேயே செத்துட்டான். ஐயா பாவம். என்னடா மந்திரி வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி கூட்டமா நிக்கிறீங்க? எவனாவது ஓசியில சோறு போடுறானா? ஐயா, மாணிக்க மாரடைப்புனால திடீர்னு செத்துட்டா இருக்கு. மாணிக்க செத்துட்டானா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. மாணிக்கம், ராஜா என்ன உண்மையிலே செத்துட்டானா இல்ல தம் கட்டிருக்கானா? உண்மையா தாங்க. அட பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம உன்னை யாரா சாவ சொன்னது? ஒரு ரூபாய் இந்த பாடியை டச் பண்ண கூடாது.
இப்படியே அநாத புணமா கிடந்து அழுகட்டும். இந்த ஊர்க்கார பயல்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம செத்தா எல்லா பயலுக்கும் இதே நிலைமை தாண்டா. போங்கடா. என்னடா போஸ்ட் கொடுக்குறீங்க? போங்கடா. கடனை திருப்பி கொடுக்காம நக்கலை சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காண்டா. ஆமாடா, வட்டியாவது திறக்க. உனங்கணங்க நடக்குது மாரிமுத்து, பணத்துக்கிட்ட போகாதப்பா. ஏயா, பணத்தை யாரும் தொடக்கூடாதுன்னு ராஜதுறையோட உத்தரவு. அவன் கிடக்குற அயோக்கிய பையன் மேல்மருவத்தூர் கோயில்ல நம்மள மாதிரி உள்ள பக்தர்களுக்கு எல்லாம் என்ன கட்டளை இருக்காங்க? அநாத பணங்களை அந்தந்த ஊர் வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்தவங்களே எடுத்து அடக்கம் பண்ணணும் சொல்லிருக்காங்களா இல்லையா? ஆமா, இந்த ஊர் வழிபாட்டு மன்ற தலைவருங்கிற முறையில இப்ப நான் அந்த பணத்தை அடக்கம் பண்ண போறேன். நீங்கெல்லாம் உண்மையான மேல்மருவத்தூர் பக்தர்களா இருந்தா என் பின்னால வாங்க. அற்புதங்கள்
மருவத்தூரா அற்புதங்களா? என்னங்கடி அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஊர்றையா ஏமாத்துறீங்களா? இடமும் படமும் இருக்கிறதால தானே மன்றோன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊர கூட்டிக்கிட்டு இருக்காளுங்க. அதே எல்லாம் பண்ணிட்டா பண்ணிடுவான். சக்தி சக்தி சக்தி, அந்த ராஜதர் ஆளுங்க நம்ம ஊர் வார வழிபாட்டு மன்றத்துக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நாசப்படுத்திட்டாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்ம சக்திகளை அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. என்ன நெஞ்செழுத்தா, ரெண்டு பொறுக்கி பசங்களை அனுப்பிச்சு அந்த புனிதமான வழிபாட்டு மன்றத்தை நாசப்படுத்தி இருப்பேன். ஒன்னு ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு போலாம் தானே வந்திருக்கேன். ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது அவனே தலைவனாகி அநாத பணத்தை அடக்கம் பண்ணி பொதுநலவாதியாகி இன்னைக்கு என்னடா ஐயாவையே அடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷனாயிட்டான். அதாவது இந்த ஊர்ல இருந்த ஒரு சின்ன சுண்டலி சிங்கம் ஆயிடுச்சு. ஒரு சிங்கம் அசிங்கம் ஆயிடுச்சு. இத வளர விடலாமா? விட மாட்டேன். எனக்கு எதிர்ப்பா வளர்ற அவனை கூண்டோட ஒழிக்காம விடம். இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு போறோம். அவன் வந்து தூங்கிட்டு இருப்பான். ஒரே வெட்டு தூங்க வைக்கிறோம். பெரிய விஷயத்தை பத்தி பேசுறேன், நீ பீடியை பத்தி பேசுறீங்க. அப்படி என்னங்க காலங்காத்தால பெரிய விஷயத்த சொல்றீங்க?
ஊர்காவல் பாக்குறான மாரிமுத்து அவன் ராசா ராஜதரோட தங்கச்சிய ராவோட ராவா கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். ஆமாய்யா, எனக்கு கமிஷன் கிடைக்காம போச்சுங்கிற ஆத்திரத்துல சொல்லல, இந்த எரியற கற்பூரத்து மேல ஆணையா சொல்றேன். அந்த மாரிமுத்து வசியம் பண்ணி வசதியான விட்டு பண்ண தள்ளிட்டு வந்துட்டாயா? நீங்க ஆயிருந்தா சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். மாரிமுத்து இருக்கானே அவன் யார்? ஆதிபராசக்தி இருக்காளே மேல்மருவத்தூர்ல, அவளுடைய பக்தன். அவனாவது ஒரு பொண்ணை வசியப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதாவது, நான் நம்ப மாட்டேயா. அவனுடைய திருமணத்துக்கு பின்னால ஏதோ ஒரு நியாயம் அடங்கி இருக்கணும். விடமாட்டேன், எனக்கு எதிர்ப்பா வளர்ற அவனை கூண்டோட ஒழிக்காம விடமாட்டேன். இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு போறோம். அவன் அதிர்ந்து தூங்கிட்டு இருப்பான், ஒரே வெட்டு அவனை பர்மனண்டா தூங்க வைக்கிறோம். இந்த மருவத்தூர் தாயோட அருள் வாக்குத்தானே நம்ம போல பக்தர்களுக்கு எல்லாம் உயிர் மூச்சு, அதை நிறைவேற்றுறதுதானே நம்ம முதல் கடமை. சத்தியமான வார்த்தை. அந்த சத்திய வாக்கு நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு பக்தரான உங்க வீட்டுல என் கல்யாணம் நடக்கணும்ங்கிறது அம்மாவோட அருள் வாக்கு. நம்ப முடியலையா? நம்ப முடியாத எத்தனையோ அற்புதங்களை தினம் தினம் நடத்தி காட்டுறவதா அந்த மேல்மருவத்தூர். தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம அந்த அன்னையோட உத்தரவு படி என் கழுத்துல தாலிய கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்கணும். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாசமும் பக்தியும் ஒரு வகை பைத்தியம் தான். நீங்க ஒரு உண்மையான செவ்வாட தொண்டங்கிறது நிச்சயம்னா, இந்த மேல்மருவத்தூர் தாயோட பிள்ளைங்கிறது சத்தியம்னா, இந்த புனிதமான மாங்கல்யத்தை இப்ப நீங்க என் கழுத்துல கட்டியே தீரணும். இந்த மேல்மருவத்தூர் தாய் மேல ஆணை. அம்மாவோட அருள் வாக்கு, அம்மாவோட அருள் வாக்கு. நீச்சல் தெரியாதவங்க கூச்ச கதை இது. ஒரு பணக்காரிய கடத்திட்டு வந்து தந்திரமா தாலி கட்டின கட்ட பேரு எனக்கு, முட்டாள் தனமா ஒரு ஏழைக்கு வாழ்க்கப்பட்ட கேவலம் உனக்கு. இதனால நம்ம ரெண்டு பேருக்குமே நிம்மதி ஏற்படும் எனக்கு தோணல. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. தானா நமக்குள்ள இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனா பக்தி அதை இணைக்கிற ஒரு பாலமா இருக்கும். செவ்வாடு அணியறதுனால நாம ரெண்டு பேருமே சமந்தா. ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாகணும்ங்கிறதுதான் அந்த மேல்மருவத்தூர் தாயோட எண்ணம். அந்த ஆன்மீக புரட்சிக்கு நாம ஒரு எடுத்துக்காட்டா வாழணும். நம்மள பார்த்தாவது இந்த ஊர்ல அந்தஸ்து பேத ஒழியணும். அப்படின்னா இந்த ஏழைய புருஷனா ஏத்துக்கிட்ட நீ என்னோட ஏழ்மை மனசார ஏதும் எக்காரணத்தை கொண்டும் பணம் பகட்டுங்கிறவனுடைய பழைய பாதைக்கு நீ திரும்ப கூடாது. ஒரு பணக்கார அயோக்கியனுக்கு தங்கச்சியா இருக்கிறத விட ஒரு ஏழை பக்தனுக்கு மனைவியா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வறுமைக்கு பயந்து அந்த பெருமைய ஒரு காலம் நான் உதறிட்டு போமாட்டேன். இது சத்தியம். Thank you.
எல்லாமே போச்சு. மச்சா, உன் தங்கச்சியை கட்டிக்கிற பாக்கி எனக்கு இல்ல. அந்த உடுக்கி அடி பயிர் கொடுத்து வச்சிருக்குது. இந்நேரம் இங்க சாந்தி முகத்தெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா செட்டில் ஆயிருப்பாங்க. அதை பத்தி சிந்திச்சு என்ன பிரயோஜனம்? இத உள்ள ஊத்திக்கிட்டு மனசு தேத்தி. நீ ஒருத்தன் புரியாம பேசுற. என் தங்கச்சி எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டா நாங்க வருத்தப்படுறேன். சொத்து பூரா அவ பேர்லயே இருக்கு. நாளைக்கு சட்டப்படி சொத்து வேணும் கேட்டா நான் நடுத்தரில் நிக்க வேண்டி இருக்கும். சொத்துல வந்த சோகம் தானா? நான் பாசத்துல வந்த பரிதவிப்போ நினைச்சேன். இல்லன்னா வெற்றத்துக்காக போனனா அவனை சும்மா விட்டுருப்பனா? என் தங்கச்சியை பகச்சுக்க முடியாத தர்ம சங்கடம் எனக்கு. மச்சான், மனச தளர விட்டுறாதே. இப்பதான் நீ ஸ்டடியா இருக்க வேண்டிய நேரம். இமீடியட்டா நீ பண்ண வேண்டியது உன் தங்கச்சிய தந்திரமாக புருஷங்கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்புறம் பலவந்தமா நீ அவளுக்கு மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும். மறு கல்யாணமா? அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஏன், நான் இல்ல. இப்பவும் உன் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சு ஆசைப்பட்டவளை அடையணும். அதுதான் என் பாலிசி. இப்படி பாலிசியோட அலையிற தங்கமான மாப்பிளைய விட்டுட்டு பாலிசியே இல்லாத பரதேசி பயல கட்டிக்கிட்டாலே என் தங்கச்சி. சரி, பத்திரத்தை மாத்தி எழுதிட்டா பாத்தியம் வந்துட போகுது. பெரியசாமி என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வலிச்சுதே. என் வீட்டுல யாரும் இல்லையா? ஊருக்கு போயிருக்காங்க. நெஞ்சு வலி சொல்லிட்டு நீங்க பாட்டு இங்க படுத்துருந்தா? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். பரவாயில்ல, வாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறேன். வாங்க. காவலுக்கு போறா? போட்டும் போட்டும். அடே, மாரிமுத்துன்னா மாரிமுத்துதாப்பா. காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் காவல் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. நான் காவல் இருக்கேங்கிற நம்பிக்கையில்தான் அந்த ஊரே உறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாத்த வேண்டியது என் கடமை இல்லையா? உண்மைதான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு காவல் தெய்வம். அந்த வண்டியை எடுத்துட்டு வாங்க. நெல்லு முட்டையெல்லாம் ஏத்திட்டு போறா. என்னடா வண்டி தானா வருது? ஆமா. Thank you.
ஆனந்த். நான் காவலுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு துரும்ப கூட திருட முடியாது. நானே தான் நரகராஜன். என்ன எதுக்கு மாலை போட்டு வரவேற்கிறீங்க? அப்படி என்ன நான் பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன்? பாத்தீங்கன்னா ஐயா, தன்னடக்கத்தை பாத்தீங்களா? அவன் புகழ தேடி கடையில தொங்குற மாலையில எல்லாம் கழுத்த விடுறான். சொந்த செலவுல சோடா வாங்கி கொடுத்து மேடை போட்டு பேசுறான். ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இந்த புள்ள எவ்வளவு அடக்கமா இருக்குது பாத்தியா? இந்த புள்ள இந்த கிராமத்துல இருக்கிறதுனாலதான் எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்குது. காலம் தவறாம மழை பெய்யுது இல்ல, எல்லாம் அவசக்திப்பா. எப்பா மாரிமுத்து, நேத்து ராத்திரி நீ ஒத்த ஆளு நாலு திருடன்களோட சண்டை போட்டு அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சியாம ஒரு சின்ன குரல் கொடுத்திருந்தா நாங்களும் உதவிக்கு வந்திருக்க மாட்டோமா? ஐயா என்ன சொல்றீங்க, நான் திருடனை பிடிச்சனா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து ராத்திரி பெரியசாமி எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, அவரை கூட்டிட்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இப்பதான் வர்றேன். மாரிமுத்து நீ என்ன சொல்ற? உங்களுக்கு ஏமே நம்பிக்கை இல்லைன்னா நேரா டவுனுக்கு போய் பெரியசாமி என்ன கேளுங்க. மாரிமுத்து, நேத்து நீ ஊர்காவல் பண்ணதுக்கும் நாலு பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சதுக்கும் கண்கண்ட சாட்சி இருக்கு. நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன்றது உண்மைன்னா அப்ப உன்னுடைய உருவத்துல நேத்து ஊர்காவல் பண்ணது யாரியா? நீங்க ஒரு உண்மையான பக்தங்கிறத அம்மா இந்த ஊருக்கு உணர்த்திட்டாங்க. அந்த தாயே உங்க உருவத்துல வந்திருக்கான, அதை விட பாக்கியம் என்னங்க இருக்கு? மத்தவங்களுக்கு நாம சேவை செய்யும் போது நம்ம சேவைய அந்த மருவத்தூர் தாயை வந்து நிறைவேற்றி வைப்பான்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த தாய் என் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபேமிலில பிறந்துட்டு லம்பாடி குட்டை மாதிரி எதை எதையோ தூக்கிட்டு போற, உன்னை எப்படிலாம் வளர்த்த? காலேஜுக்கு போகும்போது நாளே புத்தகத்தை நீ தூக்கிட்டு போக நீ சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலைக்காரிய வச்ச. இப்ப நீ என்னடா வேலைக்காரி மாதிரி போற? நம்ம பரம்பரை பொம்பளைங்க கர்ப்பத்தை சுமந்திருக்காங்களே தவிர இது மாதிரி கண்டத்தை சுமந்ததில்லை. அந்த படுபாவி பைய உன்னை நடமாடும் சுமதாங்கி ஆக்கிட்டானே. ஒன்ன மாதிரி பாவத்தை சுமக்கறத விட இத சுமக்கறது ஒண்ணு கேவல இல்ல. ஒன்ன சொல்லி தப்பு இல்ல, சாராய போதையை விட காதல் போதை பவர் ஜாஸ்தி தான். கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் உளர சொல்லும், தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத மாறிட்ட பரிதாபம் நல்லா தெரியும். அம்மாடி, நீ எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு ஒண்ணு மனவருத்தம் இல்ல. இள வயசுல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஆசைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்காக, ஆஸ்திக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் சந்தோஷமா இருப்பல்ல. காரி துப்பிட்டு போயிட்டா காரியத்துல கோட்டை விட்டுருவா? நான் பிறக்கும் போது தொப்புள் கொடி அறுத்தாங்களே, அப்பவே ரோஷத்தை சேர்த்து அறுத்துட்டாங்க. உன்னை எப்படி அந்த மாரிமுத்து பயகிட்ட இருந்து பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். பழனிசாமி, பழனிசாமி, இது எத்தனை நல்லா பாரு, அஞ்சு கரெக்ட். ஐயா அண்ணன் லெவலை தாண்டிட்டாரு, இனிமே நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இடங்கள்ல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நாங்களே முன்னால் நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். பேசாம மனைவிய ஒதுக்கி வச்சிரு. ஒரு காரணம் இல்லாம எப்படி ஒதுக்கி வைக்கிறது? அட, இதுக்கெல்லாம் ஒரு காரணமா வேணும். நேர வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டிய நாள சாத்து சாத்து குய்யோ முறையன் கத்துவா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஓடி வருவான். கோபத்தை விட்டுடு, கொஞ்சம் மாதிரி நடி. என்னடாது புருஷன் கொஞ்சரா பொண்டாட்டி அகராட அப்படின்னு பாக்குறவங்க குழம்புவாங்க. மறுபடியும் பொண்டாட்டிக்கு பைத்திய புடிச்சு போச்சுன்னு பாக்குறவங்க நினைப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதானே. நல்லா இருக்கு,
நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. கத்தி ஊற கூட்டலான்னு பாக்குறியா? ஏய் என் பொண்டாட்டி, உன்னை நான் அடிப்பேன், உதப்பேன், கொல்லுவேன். அத கேக்குறதுக்கு ஒரு ராஸ்களுக்கு ரைட் கிடையாதுடி என் கண்ணு. என்ன என்னடி என்ன நீலி கண்ணீர் வடிக்கிற? வா பசிக்குது, சாப்பாடு போடு. போக மாட்டியா? எனக்கு ராத்திரி பூரா கண்முழிச்சு கண்முழிச்சு உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்கும். வார வாரம் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். வாங்க நானே எண்ணெய் தேய்ச்சு விடுறேன். ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்னாச்சு சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்? வலையில இருந்து தப்பிச்ச மீன் தரையில விழுந்து துடிக்கிற மாதிரி பெயோட கொடுமையில இருந்து விடுபட்ட என் தங்கச்சி இப்ப புருஷனோட கொடுமைக்கு ஆளாயிட்டா. பொண்ண தெய்வமாக்கி கும்பிடுற இந்த மண்ணலதா பொண்ண மண்ணுக்கு சமமா மதிச்சு கொடுமைப்படுத்துறவங்களும் இருக்காங்க. கால்ல முள்ளு குத்துனாலும் கண்ணீர் விட போறது என்னவோ கண்ணுதானே, அடிபடுறது என் தங்கச்சியா இருந்தாலும் அழுகிறவன் நான் தானே. பிரபரம் முடிஞ்சுதான் விதி என் தங்கச்சி ரூபத்துல விளையாடுது. என்னதான் புரிஞ்சுட்டு வந்தாலும் மாட்டுக்கு சூடு போடுற மாதிரி இப்படியா உடம்பெல்லாம் ரணமாக்கி வைப்பாரு? ஏந்தா படிச்ச மனுஷனுக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுதோ? கட்டின புருஷன் அடிச்சாலும் உதைச்சாலும் அதை எதிர்க்க முடியாம ஊமையா அடங்கி போற சாதாரண கிராமத்து பொண்ணுதானா? ஆனா காரணமே இல்லாம சித்திரவதப்படும் போதுதான் ஒரு கணம் எனக்குள்ள இருக்கிற தன்மான உணர்வு இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழறதை விட தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாமான்னு துடிக்குது. உன் உள் மனசுல ஏற்படுற உணர்வு நியாயமானதுதான். ஆனா இந்த கிராமத்துல சட்ட புஸ்தகத்தை விட பஞ்சாங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம். கற்பகம், இந்த அடி உதையெல்லாம் தாங்கிக்கிட்டா உனக்கு பேரு உத்தமி, உதறி தள்ளிட்டா வாயா வெட்டி, மனசொடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா நீ ஒரு கோழை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கோழையா சாகிறத விட வாழா வெட்டியா கேவலப்படுறத விட இந்த சித்திரவதையெல்லாம் தாங்கிக்கிட்டு உத்தமிங்கிற பேரோட வாழறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. கவலைப்படாத கற்பகம், உன்னோட அழுகுரல் நிச்சயமா அந்த தெய்வத்துக்கு கேட்கும். அந்த பங்காரு காமாட்சியின் அருளால உன் வேதனைக்கெல்லாம் ஒரு வழி பிறகு. நம்ம தமிழ்நாட்டு தாய்க்குள்ள இருக்காங்களே இந்த மாதிரி சாதாரண அடி உதைக்கெல்லாம் அசந்திர மாட்டாங்க. அவங்க நம்ம விட்டு ஒதுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி மானபங்கம். கரெக்ட். துரியோதனை என்ன செஞ்சான்? அரச சபையை ஆடிட்டோரியம் ஆக்கி அமைச்சர்ல இருந்து அத்தனை பேரையும் ஆடியன்ஸ் ஆக்கி திரௌபதி சேலையை உருவல. சகோதரா, அதே மாதிரி உன் மனைவியை நீ மானபங்கப்படுத்திப்பாரு. அந்த அவமானம் தாங்க முடியாம அவ ஆத்துலியோ குளத்துலியோ விழுந்து செத்துருவா. அப்புறம் என்ன, நீ திட்டமிட்டபடியே ரெண்டாம் லியான் ஜாம் ஜாம்னு பண்ணிக்கலாம். பழனிச்சாமியா, என்னடா இந்த நேரத்துல ரொம்ப நாளாட்டு ஆசைப்பட்டு சொல்லிட்டு வந்து என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, என் சிநேகிதனுக்கு திடீர்னு வாந்தி பெரியா இருக்கு, அவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல ஜாக்கிரதையா இருமா, கதவை தாழ் போட்டுட்டு பத்திரமா இருமா. சரிப்பா. அம்மா என்னப்பா? பக்கத்து ஒரு டூரிங் டாக்கீஸ்ல திருவிளையாடுன்னு ஒரு பக்தி படம் நடக்குதுமா, போய் பாத்துட்டு வந்துடுறமா. மத்த பசங்க மாதிரி கண்ட படத்துக்கு போகாம பக்தி படம் பாக்கணுங்கிறியே, மவராசனா போயிட்டு வாப்பா. போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. தங்கச்சி, தங்கச்சி. என்னண்ணா? மழை வர மாதிரி இருக்குமா, நான் வயலுக்கு முன் ஜாக்கிரதையா போய் மடைய மாத்தி கட்டிட்டு வந்துடுறேன், பத்திரமா இரு. சரிண்ணா. ஆ
Bye.
முட்டாள் நான் புத்திசாலி
பக்குவமா அவங்க திட்டத்துக்கு ஒத்துழைச்சேன், ரொக்கமா செல்றைய தேத்திக்கிட்டேன். இத்தனைக்கும் காரணம் எங்க அண்ணன் தானா? இத வளர விட்டா கற்பவத்தோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் கணவரோட சந்தோஷமும் அழி. நிச்சயமா அடுத்தவங்களோட அழிவுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சுயம்பு அருள்மிகு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அருளாலும், சித்தர் வீர நாயகர் அருள் தேரு பங்கார் அடிகளார் ஆசியாலும், வருகிற மே மாதம் 10-11 ஆகிய தேதிகளில் சென்னை கடற்கரையில் உலக சமாதானம் வேண்டி புனித வேள்வியும் ஆன்மீக ஊர்வலமும் நடக்க இருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம். ஓம் உன்னோட பக்தனா, என் மனசுல சமாதானம் இல்ல. வாழ்வதே உன்னை வணங்கத்துக்குத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறவர் என் கடவுள். அவரோட மனசுலயே சமாதானம் இல்ல. இத தீர்த்து வைக்க முடியாத நீ என்னமோ பெருசா உலக சமாதானத்துக்காக வேள்வி நடத்த போறியாமே. உன்னுடைய அருள்வாக்க பரிபூர்ணமா நம்பித்தான் எங்க அண்ணனையே பகைச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் அப்பாவியான கற்பகம் அழு அழுவா சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அதை என்னால எப்படி அனுமதிக்க முடியும்? கற்பகம் சந்தோஷமா இருக்கணும், அதனால நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ நம்புறவங்களை காப்பாத்துறவங்கிறது உண்மையானா, நடக்க போற உலக சமாதான வேள்வி முடியறதுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உருவாக்கி பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற எங்க அண்ணனை திருத்தி அவர் மூலமாவே என்னை என் கணவரோட சேர்த்து வாழ வைக்கணும். அப்பத்தான் உன்னுடைய உலக சமாதான வேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒருவேளை இந்த நல்ல காரியத்தை நீ செய்ய தவறிட்டா மேல்மருவத்தூர் பக்தர்களுக்கு என்னுடைய மரணம் ஒரு பாடமா இருக்கும். காயத்ரி, 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 தற்காலிகமாக உங்களை பிரிந்து செல்கிறேன். ஒருவேளை இதுவே நிரந்தர பிரிவாகவும் இருக்கலாம். மன்னிக்கும். உள்ள வரலாமா? வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வான்னு சென்டிமெண்ட்லா பேசுறதுக்கு இது நேரம் இல்லமா. இது உன் வீடு, நீ வந்ததே போதும், உள்ள வா. அண்ணா, காயத்ரி, நீ என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு வாசல் கதவை திறந்தே வச்சிருக்கேன், ராத்திரியில கூட. ஏன்னா நீ படிதாண்டி போனதே பாதி ராத்திரியில தானே? விடியுங்கிற நம்பிக்கையிலதான் நான் ராத்திரியில கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் இந்த வீட்டுக்கே திரும்பி வர்ற மாதிரி என் கதை முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அட்ரஸ் தப்பா எழுதின லெட்டர் எல்லாம் அனுப்பிச்ச இடத்துக்கு தான் திரும்பி வரும். இது சகஜம். நம்ம கிட்ட பணம் இருக்கு, உன் கண்ணீரை மட்டுமல்ல கலங்க தொடச்சிடலாம். சரி சரி, நீ நான் மனசு போட்டு குழப்பிக்காத, உள்ள போய் ரெஸ்ட் எடு. மத்தது இந்த அண்ணன் கவனிச்சுக்கிறேன். உள்ள தைரியமா போமா, போ. எங்கேயோ பறக்கிற ஏரோப்ளேன் இருந்த இடத்துல இருந்து இறக்குற ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டே உன்னை இங்க வரவழைச்சம் பாத்திய. தட் இஸ் ராஜதராய். மறைந்து என்ன விஷயம், யாரு தேடுறீங்க? என் சம்சாரத்தை வீட்டுல காணோம், எங்க போனாலே தெரியல. அதான் காயத்ரிமா அவங்க பங்களாவுக்கே போயிட்டாங்களே. என்னடா சொல்ற? ஆமாண்ண, அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனதை என் கண்ணால பார்த்தன. தெய்வம் போய் வந்தேன்,
தப்பவும் நீ மனசு இறங்கினதா தெரியல. வாரலுவாக்க காரணம் காட்டி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சவ சொன்ன வார்த்தையும் மீறி சொந்த வீட்டுக்கே போயிட்டான். அவளை உன்னால தடுத்து நிறுத்த முடியல. அப்புறம் என்ன? சத்தியமா சொல்றேன், இந்த பைத்தியக்காரனுக்கு நீயோட புத்தி தெளிஞ்சிருச்சு. உன் மேல இந்த பக்தியும் போயிடுச்சு. மருவத்தூங்கிற பேரையே என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். ஆமா, அழிச்சிட்டேன். மாரிமுத்து, நீங்க மேல்மருவத்தூர் கோயில்ல இருந்து வரோம். என்ன விஷயம் மாரிமுத்து? பெரிய பாடகர்களுக்கே கிடைக்காத பெரும் பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆடிப்புற திருவிழாவில கோயில்ல நீ வந்து பாடணுங்கிறத அம்மாவுடைய அருள்வாங்க. ஒரு காலத்துல மேல்மருவத்தூர் பக்தனா, வழிபாட்டு மன்ற தலைவனா, செவ்வாட தொண்டனா இருந்த மாரிமுத்து மாறி ரொம்ப காலம் ஆச்சு. தயவு செஞ்சு இனிமே அந்த கோயில் பேர் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதிங்க. இனிமே நான் எங்கேயும் வந்து பாட தயாரா இல்ல. என்ன சொல்றேன், நீ தான் பாடணுங்கிறது அம்மாவுடைய உத்தரவு. மன்னிக்கிறோம், அதுக்கு நீங்க வேற ஆளா பாருங்க. என்ன பாட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு, இப்ப என்ன செய்யறது? மாரிமுத்து தான் பாடணுங்கிறது அம்மாவுடைய கட்டளை. அத மாத்திர சக்தி நமக்கு. ஆடிப்புற திருவிழா அன்னைக்கு மாரிமுத்து பாடுவார்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம். அதுக்கு பிறகு அம்மா நடத்தி வைப்பாங்க. தெரியாத மாதிரி யாருன்னு கேக்குறியே. நல்லா பாரு, என்ன இதுக்கு முன்னால பார்த்ததில்ல? எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் மாதிரி தெரியுது. ஆனா நீங்க யாரு? நான் உங்களை எங்க பார்த்திருக்கேன் அதுதான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன்னோட மனநிலை அப்படி. என்ன செய்யறது, சில நேரம் நல்லவங்களையும் சோதிக்கிற கட்டாயத்துக்கு அந்த மருவத்தூர் ஆளாயிடுறா. தயவு செஞ்சு அந்த மேல்மருவத்தூர் அம்மனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏன்பா, தாய பத்தி சொன்னதும் தீய தொட்ட மாதிரி பதற. என் கண்ணீருக்கு காரணமானவளே அவதாமா. முழு மனசோட நம்பி இருந்த என்ன ஒரு முட்டாளாக்கிட்டான். ஐயோ பாவம், ஊரை எல்லாம் வாழ வைக்கிற அவ உன்னை மட்டும் ஏப்பா அப்படி சோதிக்கிறா? அவ ஒரு கல்லஞ்ச காரியமா, பக்தர்களை சோதிக்கிறதே அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு. பிள்ளையே வெறுக்கிற அளவுக்கு ஒரு பெத்தவ நடந்துக்கிறானா? நிச்சயம் அவன் மனசு கல்லுதான்ப்பா. அவ கோவிலுக்கு நீ பாட வரமாட்டேன்னு சொன்னதுலயே அர்த்தம் இருக்கு. அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? ஆடிப்பூர திருவிழாவில உன் பாட்டை கேட்கணும்னு ஆசையோட காத்துட்டு இருக்கிறவங்கள நானும் ஒருத்தி. நீ அங்க வரமாட்டேன்னு தெரியும், அதனால்தான் உன் பாட்டை கேட்கறதுக்காக நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். மன்னிக்கணுமா, இப்ப எல்லாம் நான் மருவத்தூராளை பத்தி பாடுறத விட்டு. நான் ஒன்னும் அவளை பத்தி பாட சொல்லலையே. உன் பாட்டை கேட்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன். நீ ஒண்ணு மத்தவங்களை பத்தி பாட வேண்டாம், உன்னை பெத்தவளை பத்தி பாடலாம் இல்லையா? ஓ, தாராளமா பாடலாம். என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தெடுத்த அந்த உத்தமியை பத்தி எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாமா? பாடுப்பா. உன் பாட்டை காதுக்குள்ளே கேட்டு நாளாச்சு. உங்க ஆசைக்காக மட்டும் இல்லாமா, என் தாயை பத்தி பாடுறது என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். என்னை பெத்தவளே, பெரியவளே, உடுக்க
புகை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. என்னை பெற்றவளே பெரியவளே, உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. படச்ச ஞானம் எல்லாம் நீ கொடுத்த பிச்சை என்ன நீரானே தமிழ் எடுத்து பாடும்படி வச்ச. நான் படச்ச ஞானம் எல்லாம் நீ கொடுத்த பிச்சை என்னை நீரானே தமிழ் எடுத்து பாடும்படி வச்ச. ஆத்தானியால மரம் நான் உனது விழுது, ஆத்தானியால மரம் நான் உனது விழுது, உன்னடி நிழலில் பாதங்களை தொழுது. பெத்தவளே பெரியவளே, உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. வீட்டில் எறிவது நீ ஏத்தி வச்ச விளக்கு, என் ஏழு ஜென்ம புண்ணியம் தான் மகனானேன் உனக்கு. ஏழை வீட்டில் எறிவது நீ ஏத்தி வச்ச விளக்கு, என் ஏழு ஜென்ம புண்ணியம் தான் மகனானேன் உனக்கு. ஊழு காட்சி ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான், ஊழு காட்சி ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான், அந்த கூழ் குடிச்ச வாயாலே வாழ்த்தறவ நீதான், அந்த கூழ் குடிச்ச வாயாலே வாழ்த்தறவ நீதான். வட்ட வட்ட பொட்டு வச்சு மஞ்ச பூசி வருவே, நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவேன். வட்ட வட்ட பொட்டு வச்சு மஞ்ச பூசி வருவே, நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவேன். கால் முளைச்சு கை முளைச்சு நேரில் வந்த தெய்வம், கால் முளைச்சு கை முளைச்சு நேரில் வந்த தெய்வம், உன் கண் மலரும் கருணைதானே மாடுமனை செல்வம். பெத்தவளே பெரியவளே, உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. என்னை பெத்தவளே பெரியவளே, பெத்தவளே மாரிமுத்து. மாரிமுத்து, உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீ பாட வர மறுத்தாலும், கடைசியில மனசு மாறி பருவத்தூருக்கு வந்து பாடி எங்க மனசெல்லாம் குளிர வச்சுட்டப்பா. இந்தா யோ இருங்கயா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எப்பயா கோயிலுக்கு வந்து பாடுனேன்? என்னங்க இப்படி சொல்றீங்க? திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க, பாடுனீங்க. நன்றி சொல்ல மேடைக்கு வந்தோம், அதுக்குள்ள நீங்க புறப்பட்டீங்க. ஏன் வீணா வந்து இப்படி மனசை குழப்புறீங்க? நான் கச்சேரிக்கு வரமாட்டேன்னு சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பாராட்டுற மாதிரி வந்து பரியாசம் வந்து. இல்ல மாரிமுத்து, யோ நான் மரியாதையா சொல்றேன், வெளியே போங்கயா. மாரிமுத்து வெளியே போங்க. எனக்கு நானா?
தேடி வந்திருக்கிறது நீயா? நீயா தாயே? ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் என்ன தேடி வரும்போது ஒரு பக்தனை தேடி நாம வரக்கூடாதா? தாயே, உன்னோட பெருமை தெரியாம என் மனநிலையில உன்னை பத்தி நான் தப்பா பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா? சுயநலத்தை பெருசா மதிக்கிறவன் எனக்கு பக்தனா இருக்க முடியாது. நீ ஊர் சந்தோஷத்துக்காகவும் உலக சமாதானத்துக்காகவும் பாடுபடு. உன்னுடைய சந்தோஷத்தையும் உன் குடும்ப சமாதானத்தையும் இந்த தாய் பாத்துக்குவா. என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிடுறேன். நேரத்தோட சாப்பிடலா, உடம்பு என்னதுக்காகிறது? வாங்க வாங்க. ஐயோ, என்னங்க இது? தீப்பட்டு கையெல்லாம் ரணமாயிடுச்சு, என்னங்க நடந்தது? கற்பகம், புனிதமான மாங்கல்யத்தை உன் கழுத்துல கட்டின இந்த கையாலேயே உன் புடவையை உருவி மத்தவங்க முன்னால மானபங்கப்படுத்தினே. பாவி, குறைஞ்சபட்சம் இந்த தண்டனையாவது எனக்கு நானே கொடுத்துக்கலாம், என் மனசு சாந்தி அடையாது. நீங்க தவற உணர்ந்து திருந்தின விஷயத்த எங்க அண்ணன் கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இதனால மட்டும் உங்க அண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படும் நினைக்கிறியா? இல்ல கற்பகம், இல்ல. அந்தஸ்துக்கு மீறின ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவளால உதாசீனப்படுத்தப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரே உங்க அண்ணன், அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரே வழி, புருஷனை புரிஞ்சு பங்களாவில போய் ஆடம்பரமா இருக்காங்களே உங்க அண்ணி, அவங்க மறுபடியும் மனம் திருந்தி உங்க அண்ணனோட சேர்ந்து வாழ. அது வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. என் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட உங்களுக்கு அருகதை இல்லாம போயிடுச்சுல்ல? கற்பகம், பணக்காரங்களுக்கே உண்டான ரோஷம் இருந்தா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணுக்கு பண்பாடு வேணும். காரணம் இல்லாம கட்டின புருஷங்கிட்டையும் சொல்லாம நீங்க வீட்டை விட்டு வந்தது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. அது எங்க குடும்ப விஷயம். என் புருஷன் என்ன அடிச்சு குடும்பப்படுத்தினப்ப ஆயிரமே நடந்தாலும் புருஷனை விட்டு பிரியக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணீங்களே, அப்ப நானே இதே மாதிரி என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேனா உங்க கௌரவம் என்ன ஆயிருக்கும்? உபதேசம் பண்றவங்களுக்கு அதன்படி நடக்கிற யோகியதையும் வேணும். நடந்தது நடந்து போச்சு, தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கிட்டு என்னோட புறப்படுங்க. பாவம் அண்ணன், எல்லாரையும் பிரிஞ்சு தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற கொடுமைய என் கண் கொண்டு பார்க்க முடியல. வாங்க அண்ணி. நீ நம்பற உங்களை காப்பாத்துறவங்கிறது உண்மையான நடக்க போற உலக சமாதான வேள்வி முடியறதுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உருவாக்கி பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற எங்க அண்ணனை திருத்தி அவர் மூலமாவே என்னை என் கணவரோட சேர்த்து வாழ வைக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? புறப்படுங்க. வீணா என்ன வற்புறுத்தாத, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மன நிலையில இப்ப நான் இல்ல. அண்ணி, நான் எதையுமே பேச விரும்பல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு போயிடு. என்ன மாரிமுத்து பைய தங்கச்சி இங்க வந்துட்டு போறா? மன்னர்கள் காலத்துல சமாதானத்துக்காக புறா அனுப்புறது வழக்கம். அது போல இந்த மாரிமுத்து பைய ஏன் தங்கச்சி மனசு மாத்த இந்த அழகு புறாவை அனுப்பிச்சு வச்சிருக்காண்டா? டாக்டர்டா, அப்படி இப்படி பேசி உன் தங்கச்சிய மறுபடியும் அவங்க வீட்டு கூட்டி போய் போறாங்க. என் தங்கச்சி என்னமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன்? இவ என்னடா இவ கும்பிடுற இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்தால ஒண்ணு நடக்காது. காயத்ரி, ஏமா சோகமா இருக்க? இது அசோக வனம் இல்லம்மா, உங்க அண்ணன் வீடு. உங்க அண்ணன் இருக்கானே அண்ணன் பட்சி மாதிரி சோகத்தை பூரா தாய் எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தை பூரா உட கொடுத்துருவேன். அது என் கடமைம்மா. காயத்ரி உக்காரு, சோகத்துல என்ன மரியாதை? காயத்ரி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கணுமா? இந்த சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலாமா?
நல்ல ஐடியாவா தோணல? தோணலையா? தோணுது போல இருக்கு. பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். உன் முழு பேரை சின்ன கையெழுத்து போடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் பேனா, குடி. நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு கையெழுத்து போடுமா? நிறைய விலைக்கு விற்கணும்னு நினைச்சு கையெழுத்து போடு. காயத்ரி, எல்லா பக்கமும் போடு. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. காயத்ரியுடைய குழப்பமான மனநிலையை பயன்படுத்தி சொத்த பூரா என் பேர்ல எழுதிக்கிட்டேன். உன் ஆசை நிறைவேறி போச்சு மச்சான். உன் தங்கச்சி எனக்கு மறுகல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியே, அந்த வாக்குறுதி எப்ப நிறைவேற்றி வைக்க போற? என்ன தேர்தல் வாக்குறுதியா நிறைவேற்றாம போறதுக்கு? ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீ என் தங்கச்சி கருத்துல தாலி கட்ட, அவளுடைய மாஜி கணவன் மாரிமுத்து தடையா இருந்தா அதை சமாளிக்கவும் ஏற்பாடு பண்ணிருக்க. எப்படி? எல்லாம் சினிமாதான். மாரிமுத்து தங்கச்ச கடத்திக்கிட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சுக்கிறோம். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவோம்னு அவன் பயப்படுவான். அவன் பயப்படுற நேரம் பார்த்து நீ தாலி கட்டிடு. உனக்கு உடம்புதான் உள்ளூர் டைப், மூளை வெள்ளக்காரன் டைப். 200 வருஷமா அடிமையா இருந்திருக்குமே, இது கூட வேலை செய்யலன்னா எப்படி? நான் கண் கலங்கின போதெல்லாம் மனம் கலங்கி போய் அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காத எங்க அண்ணன். இன்னைக்கு ஒரு பட்ட மரமா நில குலைஞ்சு போய் நிக்கிற காட்சிய என்னால பார்க்க முடியலம்மா. அம்மா, எங்க அண்ணனும் அண்ணியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக உன்னுடைய உலக சமாதான வேள்வியில கலந்துகிட்டு துண்டு செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். என் வேண்டுதல நீதான் தாயை நிறைவேற்றணும். மாலை சூடிகள் மறையும் வேளையில் வேளையில்
நடக்குதம்மா. இந்த வேலையினால் என் கேள்விக்கெல்லாம் ஓர் விடையும் கிடைக்கும் அம்மா.
கல்ல போட்டு பூட்டியாச்சு. இனிமே அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மச்சா, இனி என் காலம் கடத்தப்படாது. அந்த மாரிமுத்து பையன் ஊர்வலத்துல ஓம் சக்தி கோஷம் போற நேரத்துல இங்க உன் தங்கச்சி கடத்தல நான் தாலி கட்டி ஆகணும். யூ டோன்ட் வரி, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம அதெல்லாம் ஜப்பான் சிஸ்டம். ஹாஃப் அன் அவர் கொடுத்தா பர்சனல் என்டர்டைன்மெண்ட் முடிச்சுட்டு வந்துருவேன். ஹாஃப் அன் அவர்ல அப்படியே என்டர்டைன்மெண்ட். ஹாஃப் அன் அவர்ல இந்த உலகத்தை ஒரு முறை சுத்திட்டு வரலாம் தெரியுமா? உனக்குதான் தெரியுமே எனக்கு தண்ணி போட்டா பொம்பளைங்க தேவைன்னு. எப்படியோ கற்பனத்தை கடத்திட்டு வந்துட்டோம், திடீர்னு போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க. கடத்தல் கற்பழிக்க முயற்சின்னு டபுள் செக்ஷன்ல உள்ள தள்ள போறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள போனோம்னா ஆத்மாவும் சாந்தி அடையும், ஆவியும் அலையாது. பாரு, நீ கற்பகத்தை கடத்திட்டு வரும்போதே எனக்கு தெரியும் உன் புத்தி இப்படி எல்லாம் அலையும்னு. சரி, உன் தங்கச்சியே எனக்கு கட்டி கொடுக்க போறேன். நான் ஏன் இதை தடுக்க போறேன்? டேய் வாங்கடா, நாம போலாம். மச்சா தனிமையில இனிமே காணட்டும். என் கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு பாத்தி வைக்கிறதுக்காக ஒரு பிராந்தி ஷாப்பையே விலைக்கு வாங்குவோம். வாங்கண்ணே, நம்ம ஏரியாவில் ஒரு கடை இருக்கு, சீப்பா முடிச்சு தர்றேன். அடிக்கடி புரோக்கரா இருந்தியா? கண்ணே கற்பகம், என்னை பார். காயத்ரி, நீயா? கற்பகத்தை தானே கடத்திட்டு வந்தோம். நீ எப்படி இங்க? ஒரே குழப்பமா இருக்க. அனாவசியமா இப்ப எதுக்கு அந்த குழப்பம் இல்ல? நீ தண்ணி போட்டா உனக்கு ஒரு பொண்ணு வேணும். அது கற்பகமா இருந்தா என்ன, காயத்ரியா இருந்தா என்ன? ஒன்ன மாதிரி அயோக்கியனுக்கு அக்கா தங்கச்சி அம்மா மகன்கிற உறவு கூட உண்டா? அடுத்தவன் மனைவியை பெண்டாள நினைக்கிற ஒன்ன மாதிரி செண்டாளன விட்டு வைக்கவே கூடாது. காயத்ரி, என் பேரு சொல்ல கூட உனக்கு யோகிதை இல்ல. உன்னை எப்படியும் திருத்திட முடியும்னு இவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நீ மனுஷ பிறவியே இல்ல, அந்த மகிஷாசுரனுடைய மறுபிறவி. உன்னை சமாதானத்தினால திருத்த முடியாது. சம்ஹாரம் பண்ணி அழிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணேன். காயத்ரி, என்ன சுட்டுடாத, சுட்டுடாத. உன்னை பழி வாங்குறாதான் பல பேரை வாழ வைக்க முடியும். உன்னை நான் விட மாட்டேன். உருவத்தில் இருக்கிற அதிகாரி எனக்கு செவ்வாடைய கொடுத்து என்ன புனிதனாக்கிட்டா. என் பாவத்துக்கெல்லாம் அவ விமோசனம் கொடுத்துட்டா. மாரிமுத்து, என் தங்கச்சி உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே என்ன திருத்தி நல்லவன் ஆக்கணுன்றதுக்காகத்தான். அவளுடைய நல்ல என்ன பலிச்சிருச்சு. இனிமே நம்ம விரோதிகள் இல்லை, நண்பர்கள். கல்லையும் கனியாக்கி சித்தாடல் புரிய அந்த அண்ணன் உன்னை என்னையும் சேர்த்து வச்சதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை.
நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஏற்பட்டாதா உலக சமாதான வேள்வி உண்மைதான்னு நம்புவேன்னு அந்த மேல்மருவத்தூர் தாய்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவன் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டான். நமக்குள்ள ஏற்பட்ட அந்த சமாதானம் உலக சமாதானத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா விளங்கட்டும். அந்த சக்தி கொடி சமாதான கொடியா உலகெங்கும் பட்டொழி வீசி பறக்கட்டும். கண்ணீரை மணியேயான கருமறை பொருளே வாழி தென்னிறை உலகமெல்லாம் விந்துனை வாழி வாழி ஓம் சக்தி ஓம்.